ஜிஎஸ்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான பாலியல் வழக்கில் இரண்டாவது முறையாக விஜயலட்சுமி அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். 2011 தான் கொடுத்த அந்த புகாரின் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்ததாகவும், தாங்களுக்குள் சமரசம் ஏற்பட்டதால் தான் எழுதி கொடுத்த காரணத்தினால சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்போது கூறியிருந்ததாகவும், ஆனால் தெரிவித்தபடி சீமான் தன்னை தொடர்ந்து தனக்கு கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கூறி மீண்டும் அவர் வந்து புகார் அளித்தார். அதன் அடிப்படையில வலசரவாக்கம் காவல்துறையினர் மீண்டும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். குறிப்பா விஜயலட்சுமியை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று வாக்குமூலங்களையும் பெற்றார்கள். இந்த நிலையில இந்த வழக்கு இரண்டு முறை சீமானுக்கு வந்துட்டு சம்மன் எல்லாம் வழங்கப்பட்ட நிலையில தற்போது நடிகை விஜயலட்சுமி இந்த வழக்கை மீண்டும் வாபஸ் வாங்குவதாக கூறி வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பா பெங்களூரில் இருந்த விஜயலட்சுமி அவர்கள் வீரலட்சுமி என்பவருடைய பாதுகாப்புல திருக்கலங்குன்றம் அருகே வந்துட்டு தங்கியிருந்தார். வீரலட்சுமி உறவினர் வீட்டில் அவர் தங்கியிருந்த நிலையில கடந்த நேற்று அவர்கள் இருவருக்குள்ள சிறிது மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா சீமான் மீது தன்னிடம் எந்த விதமான விஷயங்களையும் பரிமாறாமல் வீரலட்சுமி அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி அவருக்குள்ளாக இந்த தகவல் சண்டை முட்டிய காரணத்தினால தற்போது அங்கிருந்து வெளியேறி வலசரவாக்கம் காவலத்தில் அவர் வந்து புகாரை வாபஸ் பெற்றிருக்கிறார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து ஆக்சுவலா பிரஸ் மீட் பண்ற இது அனுமதி எனக்கு இருக்கல. ரெண்டு நீங்க பாத்திருந்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் போலீஸ் தரப்புல இருந்து மட்டும்தான் என்னால வந்து வெளியில வர முடிஞ்சது. ஸோ ரெண்டு வாரமா கிட்டத்தட்ட மூணு வாரமா போலீஸ் ஒரு ரெண்டு 2 hours டிஸ்டன்ஸ்ல சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வச்சிருந்தாங்க. கம்ப்ளீட்டா செக்யூரிட்டி கொடுத்து அது வீரலட்சுமி அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு இடம். ஸோ அப்படிதான் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு ஃபியூ டேஸா என்னமோ தெரியல, கொஞ்சம் அவங்க ஒரு ரூட்ல போறாங்க, என்னைய வருமா ஒரு ரூட்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நேற்று கூட நான் ஒரு வீடியோ கொஞ்சம் கண்டிச்சு சொன்னேன். இந்த மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு பேசுங்க, பிகாஸ் நீங்கள் எதை பேசும்போது எல்லாம் தப்பு தப்பாக போகுது சில நேரத்தில் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட்டே வந்து அவங்க அந்த தெரிஞ்ச இடத்துலேருந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க, சாப்பாடெலாம் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ போலீஸாக அந்த டைம் கொஞ்சம் பேசி இந்த மாதிரி இந்த நைட்டில் லேடிஸ் வெளியில் போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்றுலேருந்து பிடிச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு சாப்பாடு போலீஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப தூரம் அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து அது எங்கேயும் சாப்பாடு கூட பக்கத்தில் கிடைக்காது. ஸோ நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, இந்த மாதிரி சொல்லிக்க முடியாத நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேனா, ஓகே ஃபைன், இதை வந்து விட்ரா பண்ணிக்கிறேன் கேஸு. நான் விட்ரா பண்ணிவிட்டு நான் இப்போ பெங்களூர் கிளம்புறேன். யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணலாம் இல்லை. சீமான் அவங்கள்ட்ட பேசினேன், சீமான் சட்ட பேசினேன். ஸோ விட்ரா பண்ணிட்டேன். சீமான் மீதான வழக்கை வாபஸ் வாங்கியதாக புகார் அளித்த நடிகை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். யாரும் தன்னை கட்டாயப்படுத்தவில்லை என்றும் தான் தோல்வியுற்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மிகுந்த சிரமத்துக்கு கடந்த சில நாளாக உள்ளாகினதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது அக்காவுடன் பெங்களூரிலிருந்து சென்னை வந்து தனக்கு நியாயம் கிடைக்கும் என்று அவர் போராடியதாகவும், ஆனால் தான் தோற்றுவிட்டதாகவும், யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் தான் வந்துட்டு இந்த வழக்கை வாபஸ் வாங்கவில்லை என்றும் சீமானிடமும் தான் பேசியதாகவும் அந்த நடிகை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த சில தினங்களாக 2011 நடிகை கொடுத்த பாலியல் புகார் தொடர்பாக ஏற்கனவே அந்த வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு தொடர்பாக சீமானிடமும் 2 சம்மன்கள் வழங்கப்பட்டு அவர் நேரில் ஆஜராவதாக வருகின்ற திங்கட்கிழமை அன்றி அவர் நேரில் ஆஜராவதாக இருந்த நிலையில தற்போது புகார் அளித்த நடிகை அவர்கள் இந்த வழக்கை வாபஸ் வாங்குவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த வாபஸ் வாங்குவதற்கு யாரும் தன்னை கட்டாயப்படுத்தவில்லை என்றும் தான் தன்னிச்சையாக வீரலட்சுமி தனக்கு பாதுகாப்பு அளித்த வீரலட்சுமி அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டதாலும் வீரலட்சுமி கண்டித்து வீடியோ வெளியிட்டதால நேற்று இரவே வீரலட்சுமி அவர்கள் உறவினர் வீட்டிலிருந்து வெளியேற சொன்னதாகவும் சாப்பாட்டையும் நிறுத்திவிட்டதாகவும், இதனால் தனது உடல்நிலை சரியில்லாத அக்காவுடன்
தான் கஷ்டப்பட்டதாகவும் போலீசாரே தங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ததாகவும் நேற்று இரவு முதல் போலீசாரே தங்களுக்கு உதவுவதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு முறையும் விசாரணைக்கு ஆஜராவதற்காக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயணப்பட்டுதான் சென்னைக்கு வர வேண்டியது இருப்பதாகவும் அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். உறவினர் வீரலட்சுமி அவர்கள் உறவினர் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு போலீசாரின் பாதுகாப்போடு வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் நியாயம் கேட்டு வந்த தன்னை பயன்படுத்திக் கொள்வதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் அதனால் இந்த முடிவுக்கு வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தான் நியாயத்துக்காக போராடிய இந்த போராட்டம் தோல்வியில் முடிந்ததாகவும் ஒப்புக்கொண்டு தான் இந்த வழக்கை வாபஸ் வாங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார். யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் தான் இந்த முடிவுக்கு வரவில்லை என்றும் அந்த நடிகை தெரிவித்திருக்கிறார். 2011 வழக்கு சீமான் மீதான வழக்கானது சூடு பிடித்து 2 முறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில வருகின்ற திங்கட்கிழமை அன்று சீமான் ஆஜராவதாக தெரிவித்திருந்தார். இன்று கொடுத்த பேட்டியின் போது கூட தனது மனைவி வழக்கறிஞர் என்ற முறையில் தன்னோட மனைவியும் வருவார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் நடிகை அவர்கள் தனது வழக்கை வாபஸ் வாங்கதாகவும் தெரிவித்திருக்கிறார்.